அருமையான சகோதர சோரிகள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். பட்டுக்கோட்டை மற்றும் ஒருத்தநாடு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் வேதத்திலே இந்த நாளிலே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவனை முழு இதயத்தோடு கூட நேசித்து வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற இதை அப்படின்னு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதிலே சகோதரர்களா சகோதரிகளா அப்படின்னு அப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் பார்க்கிற ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஆண்டவரை தனிப்பட்ட முறையிலே மிகவும் அதிகமாய் நேசித்தவர்கள் அப்படிங்கிற பட்டியலை பார்க்கும் பொழுது, அதிலே அல்லது அந்த விஷயத்திற்கு நமக்கு நல்ல மாதிரிகளாக இருக்கிறது சகோதரிகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். குறிப்பாக புதிய உடன்படிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை அதிகமாய் நேசித்த மனுஷர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பவுல் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார், பேதுரு ஆண்டவரை நேசித்தார். இப்படி அந்த ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடின அன்பு கூர்ந்த மனுஷர்கள் அப்படின்னு சொன்னா, அது நிறைய மனிதர்கள் சகோதரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு இப்ப பவுலை போல அல்லது பேதுருவை போல அல்லது மற்ற சீசர்களை போல பெரிய பெரிய காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில தேவனிடத்திலே அன்பு கூறுவதும் தேவனை நேசிக்கிறதற்கும் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுல சகோதரிகள் தான் என்னுடைய இருதயத்தை அதிகமாய் கவர்ந்தவர்களாக இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். பல வருஷங்களாக குறிப்பாக ரெண்டு பெண்களை நான் அடிக்கடி என்னுடைய வாலிப பிராயத்திலிருந்தே நான் இப்போ வாசித்திருக்கிறேன். அந்த ரெண்டு பேரும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார்கள். ஆண்டவர் ஊழியம் செய்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், ரெண்டு பெண்கள், ரெண்டு சகோதரிகள் அல்லது ரெண்டு ஸ்திரீகள் என்று நாம் சொல்லலாம். ஒன்று அந்த லூக்கா 8 நாம் வாசிக்கிறோம். லூக்கா 8 ஆண்டவர் வந்து அந்த பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டா, இயேசு எல்லா பக்கம் போனார், அவர் கூட 12 சீஷர்களும் போனார்கள். சில இடங்களிலே ஜனங்கள் போனார்கள் அப்படிங்கிறதா பொதுவாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில்தான் லூக்கா இடத்துல இருக்கிற விசேஷம் என்னன்னு கேட்டா, அவர் வந்து எந்த விஷயத்தையும் தீர விசாரித்து ஆராய்ந்து எழுதுகிற மனுஷன். அவர் அற்புதமான ஒரு ஒரு நடந்ததை ஒரு சம்பவத்தை எழுதுவதற்கு லூக்காவை விட விசேஷமானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அப்படி சுவிசேஷத்தை எழுதுகிறதா இருந்தாலும் சரி, நடபடிகள் புஸ்தகத்தை எழுதுகிறதா இருந்தாலும் சரி, லூக்காவுக்கு இணை லூக்கா தான் என்று சொல்லலாம். அவர்தான் இந்த பதிவை எல்லாம் செய்திருக்கிறார். நாம் இங்கே வாசிக்கிறோம் அந்த லூக்கா 8 12 சீசர்கள் மட்டுமல்ல, அவரோடு கூட 2 வாசிக்கிறோம், 2:3 அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இதை ஒரு விதத்திலே பார்த்தோம்னு சொன்னால், சீசர்கள் இருந்தது 12 தான். ஆனால் இங்கே வாசிக்கிற ஸ்திரீ மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னு சொன்னால், அது 12 விட அதிகமாக இருக்கும் போல தெரிகிறது. இப்ப நாம் எழுதப்பட்ட
பெயர்களே பார்த்தால் ஒரு நாலஞ்சு பெண்கள் வந்து விடுகிறார்கள். மற்றபடி அநேக ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப என்னன்னா, ஆண்டவரை பின்பற்றின போது, அவரை பின்பற்றி அவரை அவரோடு கூட நடந்த அந்த சீஷர்களுக்கு இணையாக, அல்லது இன்னும் சொல்ல போனால் அதற்கு அதிகமாய் கூட சகோதரிகள் ஸ்திரீகள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறது ஒரு ஒரு பெரிய உற்சாகம். ஏனென்றால் நாம் பார்க்கிற படம் எல்லாம் இயேசுவின் படமா இருக்கலாம், ஏதோ ஒரு சில படங்கள்ல அதை எடுத்திருப்பார்கள் நினைக்கிறேன். மற்றபடி இந்த காட்சி எல்லாம் இல்லை. உண்மையான காட்சி என்னன்னு கேட்டா, அங்கே 12 சீஷர்கள் மட்டுமல்ல, அங்கே நான் வாசிக்கிறது என்னன்னு கேட்டா, பொல்லாத ஆவிகளும் வியாதிகளும் நீங்கி குணமாகன சில ஸ்திரீகளும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இவர்கள் ஆமாம், இவர்கள் என்னன்னு கேட்டா, அதே போல இதுல நாம் பார்க்கிற ஒரு ஒரு நபர், விசேஷமான நபர் யாருன்னு கேட்டா, அந்த 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல மற்றவர்களும் கூட, வசதியானவர்கள், தங்களுடைய அந்த கூசாவின் மனைவியாகிய ஏரோதிலே, ஏரோதின் அரண்மனையிலே வேலை பார்த்த ஒரு அரசாங்க வேலை பார்த்தவனுடைய மனைவி யோவனால், அவள் சூசனால், அதுபோல தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து ஆண்டவரை அவர்கள் எல்லாரும் எப்படி அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளினாலே அவரை போஷித்தார்கள், அவரை அவருக்கு செய்தார்கள், அநேக ஊழியங்கள் செய்தார்கள், அவருக்கு சாப்பாடு செய்து கொடுத்தார்கள், என்னவெல்லாம் செய்திருந்திருப்பார்கள். அந்த அவர்களுடைய அந்த கூட்டத்தையே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு பக்கம் 12 சீசர்கள், இன்னொரு பக்கம் 12 பெண்களுக்கு சீசிகளுக்கு மேலான சீசிகள், ஒரு பக்கம் அங்கே ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாள் கேட்டால், அவங்க சூசனால் ஒன்றை செய்கிறாள், யோவனால் ஒன்றை செய்கிறாள். இப்படி அந்த அந்த அதே அதை கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு இடத்திற்கு போகிறார், எல்லாரும் பின்னாடி போகிறார்கள், அவர் ஒரு இடத்துல தங்குகிறார், அங்கே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த அப்படிங்கிற வரி வந்து அது என்ன அப்படின்னு கேட்டால், அவரை போஷித்தார்கள், அவர்கள் தான் அவரை போஷித்தார்கள். அந்த அந்த ஸ்திரீ மக்கள் தங்களுடைய பணத்தை வைத்து. அப்போ இதிலிருந்து நாம் பார்க்கிற போது, ஆண்டவரை நேசித்த மனிதர்கள் அல்லது புருஷர்கள் அல்லது சகோதரர்கள் அப்படிங்கிறதற்கு இணையாக இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது சகோதரிகளும் இருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அது ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு வந்து, அவர் வந்து சகோதரனுக்கு ஒரு மாதிரியும் சகோதரி ஒரு மாதிரியும் எல்லாம் அவர் நேசிக்க மாட்டார். ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆண் என்று பெண் என்றெல்லாம் வித்தியாசம் பார்த்து கொண்டு அப்படியெல்லாம் இயேசு நேசித்ததே கிடையாது. அவருடைய அன்பு எல்லாருக்கும் சரிசமமாகவே இருந்தது. ஆகவே சகோதரர்களை விட நான் அனுபவத்திலே நடைமுறையிலே பார்க்கிற சில உண்மைகள் என்னன்னு கேட்டா, சகோதரர்களை விட சகோதரிகள் தேவனை தேடுகிறதுலையும், அல்லது ஆண்டவரை விசுவாசிக்கிறதுலையும், அல்லது ஆண்டவரை நம்புகிறதுலையும், அவர்களுக்கு அவர்களுடைய இருதயம் மட்டும் ஒரு உத்தமமாய் மாறிவிட்டால் அவர்கள்தான் சபைக்கு நல்ல மாதிரி, ஜெபத்தை ஜெபத்திற்கு வருகிறது, அல்லது வேற ஊழியங்கள் செய்கிறது, வேலைகள் செய்கிறது, ஆண்டவரை தேடுகிறது, இப்படி எல்லா விஷயங்களையும் சகோதரர்களை விட சகோதரிகள் தான் மிக மிக சிறப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஒரு ஒரு 2-3 வருஷம் அல்லது 4-5 வருஷத்திற்கு முன்பாக இடுவாய் சபையிலே ஒரு பட்டிமன்றம் நடத்தினோம் ஒரு புது வருஷத்திற்கு. அதிலே தேவனை தேடுகிறதுலே யார் சகோதரர்களா சகோதரிகளா அப்படின்னு சொல்லி அந்த பட்டிமன்றத்தினுடைய பேச்சில் அநேகர் அநேக காரியங்களை பேசினார்கள். கடைசியிலே தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாம் உண்மைதான், சகோதரர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், அதிகமாய் ஊழியம் செய்திருக்கிறார்கள், அநேக நாடுகளுக்கு கடந்து போயிருக்கிறார்கள், ஆண்டவரை நேசித்திருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான்.
ஆனா அதுல என்னன்னு கேட்டா, ஸ்திரீமக்கள் ஸ்திரீகள் பலகீனமான பாண்டம் அல்லது சீக்கிரத்துல சோர்ந்து போகிறவர்கள் அல்லது இப்படி எத்தனையோ பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு எத்தனையோ காரியங்கள் சொன்னபடி இருந்தாலும், அந்த பலகீனமான பாண்டமாய் இருந்து கொண்டு அவர்கள் தேவனை தேடினது, தேவனுக்காக செய்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இப்ப தீர்ப்பு வந்து கடைசியில் அப்படிதான் சொல்லப்பட்டது. ஸ்திரீகள் தான் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி, தங்களுடைய பலகீனத்திலே ஆண்டவரை பற்றி கொண்டவர்கள், தங்களுடைய பலகீனத்திலே ஆண்டவரை தேடினவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்தது. இப்போ எனவே நாம் பார்க்கிற சகோதரிகள், இதை கேட்கிற எல்லா சகோதரிகளையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களிடத்திலிருந்து ஒரு நல்ல இருதயத்திலிருந்து ஒன்று புறப்பட்டு விட்டால் அதை விட மேலானது எதுவுமே கிடையாது என்று சொல்லலாம். அதை பார்த்து சகோதரர்களும் என்ன செய்யலாம்னு கேட்டால் உற்சாகம் அடையலாம். சபையிலே சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்து உற்சாகம் அடைகிறது உண்டு. ஆமாம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒரு ஒரு அலாதியான ஒரு ஒரு விசுவாசம், ஒரு ஆண்டவர் பேரிலே ஒரு ஒரு இறுக்கமான ஆண்டவரை தேடுகிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது சகோதரர்கள் அநேக நேரங்களிலே அப்படி சகோதரிகளை பார்த்து என்ன செய்யலாம், உற்சாகம் அடையலாம். எனவே இந்த வேலையிலையும் கூட நாம் பார்க்கிறது, இந்த வசனத்திலே நான் பார்க்க விரும்பினது அந்த மரியாள், மகதலேனா மரியாள் அப்படிங்கிறவள் தான். இந்த மகதலேனா மரியாளை, மகதலேனா மரியாளையும் பிறகு நாம் இந்த லூக்கா 10 அதிகாரத்தில் இருக்கிற அந்த பெத்தானியா மரியாளையும் நாம் இந்த நாளிலே நாம் பார்ப்போம். மகதலேனா மரியாள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல அவளுடைய பெரிய பின்னணி எல்லாம் அங்கே தெரியவில்லை நமக்கு. ஆனால் அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அவளுக்கு ஒரு பிசாசு அவளிடத்துல இல்லை, 7 பிசாசுகள் அவளிடத்துல இருந்தது. இஸ்ரேல் தேசமானது ஒரு காலத்திலே வல்லமையான தேசமா இருந்தது. ஆண்டவருடைய ஆளுகையும் தேவதூதருடைய ஆளுகையும் இப்படி ஒரு அருமையான தேசமாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் நாம் பார்க்கறது என்னன்னு கேட்டா, மல்கிய தீர்க்கரிசிக்கு அப்புறம் நாட்கள் கடற கடற அந்த தேசம் எப்படி ஆகிவிட்டதுன்னு கேட்டா, முழுக்க முழுக்க பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட ஒரு தேசமாய் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள். அவர்கள் ஆண்டவர் சொன்னார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள் என்று சொன்ன தேவன், இப்படி சத்ருவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனுடைய காரியங்களை எல்லாம் ஜெயித்து தங்கள் தேசத்திலே சுபிட்சமாய் வாழ்ந்து கொண்டு வந்த அந்த இஸ்ரேல் தேசம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எப்படி மாறிவிட்டது அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ஜனங்களை பிசாசு என்ன செய்தான், பிடித்து ஆளுகை செய்கிற அளவிற்கு அந்த தேசம் மோசமாய் போய்விட்டது. ஒரு காலத்திலே வல்லமையான தீர்க்கரசிகள், குறிப்பாக பெண் தீர்க்கரசிகள் இருந்தார்கள், தெபோரால் இப்படிப்பட்ட மேன்மையான சகோதரிகள், அன்னால் இன்னும் எத்தனையோ அருமையான சகோதரிகள் வாழ்ந்த அந்த தேசமானது ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் என்னாகிவிட்டதுன்னு கேட்டா, அங்கே பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஸ்திரீகளாக மாறிவிட்டது. பிசாசு அங்க இருக்கிற ஸ்திரீகளை அவன் பிடித்து கொண்டான். பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரியை இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, இந்த உலகம் என்ன செய்யாது, அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பக்கம் இஸ்ரேல் நாட்டுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, ஒரு பக்கம் வேதத்தை எடுத்துக்கொண்டு சரியானதை போதிக்கிறோம் சொல்லுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள், தங்களை பரிசுத்தவான் என்று சொல்லுகிற கூட்டத்தின் ஜனங்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக எத்தனையோ 18 வருஷமாய் பிடிபட்ட சகோதரிகள் எல்லாம் கூட இருந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அந்த ஒரு ஒரு சகோதரியை போய் ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சுகமாக்குறதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த அந்த நிலைகளை எண்ணி பாருங்கள். அங்கிருக்கிற பெண்கள் எல்லாருமே ஆண்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக, அல்லது பிசாசு பிடித்த ஜனங்களை ஒதுக்கி வைத்தவர்களாக, அவர்களை யாரும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவளையை போல சுற்றி கொன்று திரிகிற ஒரு பெண்ணாகத்தான் என்ன செய்தாள், மகதலேனா மரியாள் இருந்தாள்.
அவளுக்கு அவளை அவள என்ன ஆச்சரியம் கேட்டா, அவளிடத்துல 7 பிசாசுகள் வந்தது. ஒரு பிசாசு வந்தாலே எத்தனையோ பிரச்சனை இருக்கும். 7 பிசாசுகளும் 7 விதமாக அவளை என்ன செய்தது, துன்புறுத்தியது, துயரத்தியது. அவளுடைய நிர்பந்தமான நிலைமை பாருங்கள். அவள் எப்படி சுற்றி திரிந்திருப்பாள் அந்த எருசலேமின் வீதிகளிலே அல்லது அந்த ஊர்களிலே அவள் எப்படி வாழ்ந்திருப்பாள். விடுதலை அடைய வேண்டும் என்று அவள் நினைத்திருந்திருப்பாள். ஆனால் அவளை விடுதலை செய்ய யாரும் இல்லை, அவளை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. அவளை அவளுடைய வீட்டிலிருந்து துரத்தி விட்டிருந்திருப்பார்கள். பிசாசு அப்படித்தான் செய்வான். பிசாசு என்ன செய்வான் என்று கேட்டால், அவன் மனிதர்களை தனிமைப்படுத்தி விடுவான். அவர்களுடைய வீடுகளிலிருந்து எல்லா மனிதர்களிடத்திலிருந்தும் தள்ளி வைத்து விடுவான். அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகதலேனா மரியாளுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அவளுக்கு என்று யாருமே இல்லை. அவளுடைய தாய் தகப்பனை பற்றி வேதத்துல எப்பொழுதுமே வேதத்துடைய விசேஷம் என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷனை அவனுடைய சந்ததி அல்லது அவனுடைய தாய் தகப்பனை பற்றி பேசுகிறதான் வேதத்துடைய விசேஷம். ஆனால் மகதலேனா மரியாளுடைய விசேஷம் என்று எதுவும் இல்லை. அவளுக்கு இருந்த ஒரே விசேஷம் என்னன்னு கேட்டா, அவள் 7 பிசாசுகள் பிடித்திருந்ததுதான் அவளிடத்தில் இருந்த ஒரு நிலை. எனவே அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, அல்லது உற்றார் உறவினர் இல்லை, அல்லது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளாக அவள் என்ன செய்தாள், அவள் வாழ்ந்து கொண்டு வந்தாள். ஆனால் ஒரு நாளிலே நாம் பார்க்கிறோம், இயேசு அந்த வழியாக வந்தார். அவர் வந்து என்ன செய்தார்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல செய்தது என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் நாட்டுக்கு இஸ்ரேல் நாட்டிலிருந்து அந்த பிசாசனுடைய கிரியைகளை அழித்ததுதான் அவர் செய்த முதல் அற்புதம் இஸ்ரேல் நாட்டுக்கு. என்றால் அது வரைக்கும் இஸ்ரேல் நாட்டை, ஜனங்களை, மனிதர்களை, ஒரு சின்ன பையனை பிசாசு அப்படியே, அதாவது இஸ்ரேல் ஜனங்களை போட்டு, சிறு பையனா இருக்கலாம், ஒரு பையனை நமக்கு தெரியும், ஒரு பிசாசு அவனை பிடிக்கும், அந்த பிசாசு அவனை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளிவிடும். இன்னொரு மனுஷியை 18 வருஷமாக கூனி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக ஒன்றை மாட்டி, இப்படி பிசாசு வந்து என்ன செய்தான்னு கேட்டா, அந்த அந்த ஊர் ஜனங்களை, அந்த நாட்டு ஜனங்களை அப்படியே இஷ்டத்திற்கு, அவன் இஷ்டப்படி நடந்தான். 7 பிசாசை அனுப்புவான், ஒருத்தரை கூனியாக்குவான், ஒருத்தரை குருடாக்குவான், ஒருத்தரை தீலே தள்ளுவான். பாருங்கள், பிசாசு எப்படி அந்த ஜனங்களை அது ஒரு வேடிக்கை பார்க்கிற மாதிரி தானே அது வேடிக்கை செய்து கொண்டு வந்தான் அவன். அப்படிப்பட்ட அந்த பிசாசினுடைய பிடியிலே சிக்குண்டவளாகத்தான் இந்த மனுஷியும், இந்த மகதலேனா மரியாளும் பிசாசினாலே வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டவளாக, பிசாசு வேடிக்கை பொருளாய் மாற்றி அது மனுஷருக்கும் அவள் ஒரு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டாள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு நாள்ல இயேசு என்ன செய்தார்னு கேட்டா, அந்த வழியாக வந்தார். அவர் வந்து மகதலேனா மரியாளை அவர் பார்த்தார், அவளை சுகமாக்கினார். அந்த சுகம், அவள் எத்தனையோ மனுஷனை அது வரைக்கும் பார்த்திருந்தாள், ஆனால் இயேசுவை முதல் முதலாக அவள் பார்த்த பொழுது அவள் சுகம் பெற்றாள். அவளுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இப்போ என்னன்னு கேட்டா, மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலே இப்போ அவள் வந்து ஆண்டவரை கண்டாள், சுகம் பெற்றாள். ஆனால் இப்பொழுது திரும்பி போவதற்கு அவளுக்கு என்ன இல்லை, அவளுக்கு வீடு இருக்கிறதா அல்லது பெற்றோர்கள் இருந்தார்களா, எதுவுமே இல்லை, எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. அதனால எல்லாரை போல அந்த 10 குஷ்டரோகிகள் அவர்கள் 9 பேர் திரும்பி போனார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் மகதலேனா மரியாளோ, அவளுக்கு திரும்பி போவதற்கு யாருமே இல்லை, அவளை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை, அவள் ஒரு அனாதையா இருந்தாள். எனவே ஆண்டவர் அவளை சுகப்படுத்தின உடனேயே அவள் என்ன செய்தாள்னு கேட்டா, அவள் ஆண்டவரோடையே சேர்ந்து கொண்டாள். ஆண்டவரோடையே சேர்ந்து கொண்டு, ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் உன் பின்பாடி வருவேன். அந்த ரூத்தை போல, ரூத்து தன்னுடைய மாமியார் இடத்துல சொன்னது போல, ஆண்டவரே நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர், நீரே என் மீட்பர், நீரே என்னை விடுதலை ஆக்கினவர் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்தாள்னு கேட்டா, அந்த நன்றி உணர்வு அவளை அப்படியே அவளுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிந்து விட்டது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே,
அதாவது நமக்கு வந்து நாம் எந்த படுகொலையிலிருந்து எடுக்கப்பட்டோம் அப்படிங்கிறதை மறந்து விட்டு அல்லது மறந்து விட்டு என்ன செய்து விடுகிறோம் அப்படின்னு கேட்டா அந்த பத்து குஷ்டரோகிகளை போல அல்லது அது ஒன்பது பேர் அவர்களை போலதான் அல்லது இன்னும் சொல்ல போனால் இப்போ ஆண்டவர் எத்தனையோ பேரை சுகமாக்கினார் எத்தனையோ பேரை விடுவித்தார் அவர்கள் எல்லாருக்கும் என்ன இருந்ததுன்னு கேட்டா அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தது அல்லது மனைவி மக்கள் இருந்தார்கள் அல்லது சொந்தக்காரர்கள் இருந்தார்கள் எனவே ஆண்டவர் அவர்களை சுகமாக்கின உடனே ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஆண்டவரே நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இந்த மகதலேனா மரியாள் போகவில்லை, அவளுக்கு யாருமே இல்லையே, அல்லது அவள் வந்து அப்படி கும்பிடு போட்டு அவள் போகல. அவளுடைய இருதயம் முழுமையுமே ஆண்டவரே உண்மை அல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு என்ன செய்து விட்டதுன்னா அவளுடைய இருதயம் மாறிவிட்டது. இப்போ நம்முடைய வாழ்விலே இப்படி யோசித்து பாருங்கள். அதாவது நமக்கு எதுவும் இருக்கிறது தவறல்ல, எதுவும் இருக்கிறது தவறல்ல. நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரோடு கொடுக்கிற அந்த அர்ப்பணிப்பானது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை, இல்லை என்னை நேசிப்பார் யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, ஆண்டவர் தான் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு வந்து அதுதான் மகதலேனா மரியாள் இடத்துல இருந்த அர்ப்பணிப்பு. இப்ப நம்ம இடத்திலே இருக்கிறதை தவறென்று சொல்லக்கூடாது, அதை விட்டுவிட முடியாது. ஆனால் நம்முடைய இருதயமோ அனுரே நீர்தான் எனக்கு முதலாவது அப்படின்னு சொல்லி அந்த திரும்பி போகாமல் இருக்க வேண்டும். இப்ப திரும்பி போகிறது தவறு அல்ல, திரும்பி போகிற எல்லாரையும் தவறு என்று ஆண்டவரும் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய இருதயமானது நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய வீட்டிற்கு என்று சொன்னால் அந்த அந்த ஆண்டவர் பேர்ல இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஏதோ ஒரு நன்றி உணர்வு, ஒரு கும்பிடு போட்டு, ஒரு உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கிறது சரியான்னு கேட்டா அது சரியல்ல. மகதலேனா மரியாள் அப்படி இல்லை, அவள் திரும்பி போகவில்லை, அவளுக்கு திரும்பி போவதற்கு யாரும் இல்லை, என்றாலோட இருதயத்திலே யாருமே கிடையாது, அவளுக்கு என்று யாரும் இல்லை. அப்படி அவளுக்கு முழுக்க முழுக்க அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இயேசு 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 என்று அவர்தான் அவளுக்கு தெரிந்தது, வேறு யா எதுவுமே இல்லை. அந்த பனிரெண்டு சீசர்கள் இவர்களோடு கூட அவர்கள் நடந்த வேளையிலே காலையில் எழுந்த உடனே மரியாள் மகதலேனா மரியாள் என்ன செய்வாள், அவள் ஆண்டவரைத்தான் பார்ப்பாள், அவரிடத்திலே போய் பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வாள், அவர் பேசுவதை கேட்பாள். அவளுக்கு வேற விருப்பங்களே கிடையாது, வேற உலகத்திலே போய் அந்தந்த அந்த ஆடை எடுக்க வேண்டும், இந்த ஆடை எடுக்க வேண்டும், அல்லது அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க எதுவுமே இல்லை. அவளுடைய இருதயம் அப்படி ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தது, அப்படி ஆண்டவரோடே நடந்து 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 போய்கொண்டிருந்த அவள் ஒரு கட்டத்திலே ஆண்டவரை சிலுவையில் அறைகிற ஒரு நேரம் வந்தது. அந்த நேரத்திலே சில நேரங்களிலே ஆண்டவர் அவர்களை விட்டுவிட்டு சீசர்களை மட்டும் அழைத்து கொண்டு போய் முக்கியமான விஷயங்களை பேச போவார், குறிப்பாக கெசமனை தோட்டம். இந்த நேரத்தில் எல்லாம் இவர்கள் இல்லை கூட. ஆனால் ஆண்டவரை கைது செய்து அவரை விசாரணை செய்து அவரை அந்த நியாய விசாரணை நடந்து முடிந்ததற்கு அப்புறம் அங்கேயெல்லாம் மகதலேனா மரியாளை பற்றி எந்த வார்த்தையுமே இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா மகதலேனா மரியாள் அந்த நியாய விசாரணையிலையும் அவள் நின்று கொண்டிருந்தாள், அவள் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள், அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சிலுவையில் அறைகிற நேரத்திலே சீசர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரே ஒரு சீசன் தான் அங்கு இருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது யோவான் அப்போஸ்தலன். நம்ம அதை வாசிக்கிறோம், அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 19 யோவான் எழுதின சுவிசேஷம் 19
அந்த 25 வசனத்தை பாருங்கள். யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மரியாளை மகதலேனா மரியாளை பாருங்கள், வெகு நாட்களாய் அவளை பற்றி ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் ஆண்டவரோடே கூட தான் இருந்தாள். அந்த நியாய விசாரணை, பிலாத்துனுடைய அரண்மனை, இப்படி எல்லா இடங்கள்லையும் மற்ற சீசர் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். அதிலே இந்த யோவான் அப்போஸ்தலன் மட்டும், அவனுக்கு அரண்மனை பழக்கமாயிருந்தபடினாலே அவன் அரண்மனைக்கு வந்தான். அதில் என்ன ஆச்சரியம் கேட்டான், இந்த மகதலேனா மரியாள் அவள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் என்ன செய்தாள்னு கேட்டா, அதே கூட்டத்திலே அவளும் வந்து விட்டாள். என்றால் அவளுக்கு அவரை விட்டுவிட்டு போவதற்கு அவளுக்கு என்ன இல்லை, அவளுக்கு மனதில்லை. எல்லாரும் ஓடி போன போது அவளும் என்ன செய்திருக்கலாம், அவளும் போயிருக்கலாம். ஆனால் அவள் என்ன செய்யலன்னு கேட்டா, அவள் போல. ஏன்னா அவளுக்கு வேற யாருமே கிடையாது, அவர்தான் அப்படின்னு சொல்லி. எனவே இப்பொழுது அவளுடைய இருதயம் சுக்கு நூறாக உடைந்து போகிறது போல ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இப்பொழுது அவரை கல்லறையிலே வைத்து விட்டார்கள். கல்லறையிலே வைக்கும் பொழுது அது அந்த கல் அந்த 20 நாம் பார்க்கும் பொழுது அந்த கல்லறைக்கு அந்த அந்த வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள், அந்த நாளில் எதையும் செய்யக்கூடாது. இப்போ மகதலேனா மரியாள் ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டார்கள், ஓய்வு நாள் ஆகிவிட்டது, இப்பொழுது சட்டத்தின்படி ஒன்றையும் செய்ய முடியாது, அது ஒன்றுதான் அவளை தடுத்து கொண்டே இருந்தது. இப்போ ஓய்வு நாள் முடிந்த உடனேயே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அவள் என்ன செய்தாள்னு கேட்டால், அவள் நேரத்திலே கண் விழித்தாள். கண் விழித்த போது அவளுக்கு என்ன ஞாபகம் வந்துன்னு கேட்டால், இயேசுவை கல்லறையிலே வைத்தார்களே அப்படின்னு சொன்னா, சரி கல்லறையில வச்சுட்டாங்க, இனி என்ன செய்யறது, அவர் இறந்துட்டாரு, நம்ம ஏதோ நம்ம ஊரை பார்த்து போவோம், சீசர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல, நாம என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அவள் என்ன செய்யலன்னு கேட்டா, அவள் அப்படியெல்லாம் நினைக்கல. அதாவது ஆண்டவர் பேர்ல இருக்கிற அன்புக்கு வந்து புத்தி இருக்காது சகோதரிகளே. அதாவது புத்திசாலித்தனம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு. புத்திசாலித்தனம் என்ன செய்யும் கேட்டால், அதை நாம் பின்பாக நாம் பார்க்கலாம். புத்திசாலித்தனம் என்பது என்ன, ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பு என்றால் என்னன்னு கேட்டா, இப்போ மகதலேனா மரியாள் வைத்திருந்த அன்பு புத்திசாலித்தனம் அல்ல. இப்போ சீசர்கள் கூட புத்திசாலித்தனமாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் மகதலேனா மரியாளோ இப்பொழுது, இப்போ அவர் உயிரோடு இல்லை, ஆண்டவர் உயிரோடு கூட கிடையாது. இப்போ அவர் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறாள். இப்போ அவள் என்ன செய்கிறாள்ன்னு கேட்டால், இப்போ போய் கல்லறைக்கு போய் என்னத்தை பார்ப்பது, கல்லறைக்கு போய் கல்லறைக்கு வெளியிலே உட்கார்ந்து கொள்வதற்காக போனாளா, அல்லது கல்லறையில என்னத்தை பார்க்க போனாள், ஆனாலும் ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்கே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்தாள் கேட்டா, அதிக அந்த முதலாம் வசனத்தை பாருங்களா, அவள் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதிகாலையில அவள் எழுந்த உடனே அவளுடைய இருதயம் பாருங்கள், அதாவது என்ன என்ன நடந்தாலும் அந்த 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 துடிப்பு ஒன்றே ஒன்றுதான், இயேசு 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 இயேசு, என்னுடைய ஆண்டவர், என்னை 7 பிசாசுகள் நீங்க என்னை விடுதலை ஆக்கினவர், என்னை அன்பு கூர்ந்தவர், என்னை நேசித்தவர் அப்படிங்கிறதை தவிர அவளுக்கு வேற இருதயத்துல என்ன இல்லைன்னு கேட்டா, வேற எதுவுமே இல்லை. ஆகவே அவள் வந்து என்ன செய்தாள்னு கேட்டா, அங்கே வந்து பார்க்கும் பொழுது அது அந்த அற்புதம் நடந்திருக்கிறதை அவள் பார்த்தால், அங்கே கல்லறை திறந்துக்கப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் சீசர்கள் வந்து பார்க்கிறார்கள், அப்புறம் அவர்களும் போய்விட்டார்கள். இப்போ என்னன்னா, மரியாளுக்கு 11 உடம்பு இருந்திருந்தா கூட அவள் அழுதிருக்க மாட்டாள். ஆண்டவருடைய உடம்பும் இல்லையே, அவருடைய அதாவது இந்த இந்த அன்பை பாருங்கள், ஆண்டவருடைய சரீரம் இருந்திருந்தால் கூட அவளுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமோ என்னவோ தெரியல, அவருடைய சரீரமே இல்லையே அப்படின்னு. இப்ப அவர் எதற்காகத்தான் அவள் அழுகிறாள், அவள் 11 அவர் எதற்காக அவள் அழுகிறாள் அப்படின்னா,
தனக்கு சாப்பாடு இல்லை, தனக்கு பிரச்சனை, தனக்கு அவங்க இவங்கனால பிரச்சனை, அவங்கனால பிரச்சனை அப்படிங்கிறதா அவளுக்கு இப்போ இது. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவள் என்ன செய்தாள்னு கேட்டா, அவள் கல்லறையின் அருகே வெளியே நின்று என்ன செய்தாள்னு கேட்டா, அழுது கொண்டிருக்கிறாள். எதற்காக அழுகிறாள் அப்படின்னா, அதற்கு விடையும் அவளே சொல்லுகிறதை பாருங்கள். 13 வசனத்துல அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல, அதுதான் எனக்கு அவருடைய என் மாவர் உயிரோடு இல்லைங்கிறது கூட அவளுக்கு இப்பொழுது சரி, அவர் இறந்துட்டாருங்கிறத அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவருடைய சரீரத்தையாவது நான் பார்க்கணும், அவரை வச்ச இடம் எங்கேன்னு எனக்கு தெரியல. அப்போ அவள் என்னதான் நினைக்கிறாள், ஆண்டோர் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற கல்லறை பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னு தான். அது இல்லையே, அந்த சரீரம் அது இல்லையே அப்படின்னு தான் அவ என்ன செய்யறா, அவ அழுகிறா. பாருங்கள், இந்த மாதிரி ஆண்டவரை நேசித்தது யார் அப்படின்னு கேட்டா, யாருமே இல்லை, யாருமே கிடையாது. ஏன் கேட்டா, அவளுக்கு இயேசுவை தவிர வேறு ஒருத்தருமே தெரியாது. அவளுக்கு திரும்பி போவதற்கோ அல்லது வேற வேலைகளை பார்க்கறக்கோ வேற வேலைகளும் இல்லை, உறவு இல்லை, பிரிவு யாரும் இல்லை. ஆண்டவர் தான், அவர் வைத்த கல்லறையிலே நான் அங்கேயே உட்கார்ந்து கூட நான் வாழ்ந்து விடுகிறேன் அப்படின்னு தான் அவ போயிருப்பான். உயிர்த்தெழுதலை பற்றிய விசுவாசம் அவர்களுக்கு அதிகமாய் வரவில்லை அந்த நேரத்திலே. அப்போ ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அப்படி அவள் ஆண்டவரை நேசித்தபடினால்தான் ஆண்டவரே முதலாக அவளுக்கு என்ன செய்தார், தரிசனமானார். சோறு சொல்ல, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா, உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதா ஒரு புதிய சிருஷ்டிப்பின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தருகிற அந்த புதிய சிருஷ்டிப்பின் ஆரம்பம் என்னன்னு கேட்டா, அந்த உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை, அந்த புதிய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை முதலாக கண்டது யோகானோ, பேதுருவோ, பவுலோ, மற்ற யாரோ அல்ல. 7 பிசாசுகள் நீங்கின ஒரு மகதலேனா மரியாள், அவள் என்னதான் செய்தாள், அவள் எத்தனை ஊருக்கு போய் சுவிசேஷம் சொன்னா, எத்தனை பேரை சுகமாக்கினா, ஒன்றும் செய்யவில்லை. தினந்தோறும் எழுந்தால், ஆண்டவருக்கு ஏதாவது பணிவிடை செய்தால், அவரையே பார்த்து கொண்டிருந்தால், அவரையே நேசித்தால், அவர் எங்க போனாலும் கூட போனா, சிலுவையில அறையப்பட்ட போதும் கூட சிலுவின் அடிவாரத்திலே போய் நின்று கொண்டு அவள் அழுது கொண்டிருந்திருப்பாள். இங்கே அழுதவள் அங்கே அழுதிருக்க மாட்டாளா, அங்கே நிறைய அழுதிருப்பான் ஆண்டவரை பார்த்து. ஆகவே இது என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த ஒரு பெரிய ஒரு புதிய உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒரு புதிய சிருஷ்டிப்பு. அதை பார்க்கத்தக்கதாக ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஸ்திரிக்கு ஆண்டவர் தருகிறார்னு சொன்னா, அவளுடைய இருதயம், அவளுடைய அன்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஆண்டவர் பேர்ல. எனவே இதுதான் நாம் பார்க்கிற மகதலேனா மரியாள் இடத்துல இருக்கிற ஒரு பெரிய அன்பு. இதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாம் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் எல்லாம் இருந்தால் கூட எல்லாம் இல்லாத போல இருக்க வேண்டும். எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எனக்கு அது இதுவாக்கும், எனக்கு அவங்க அன்பு, எங்க சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா, எனக்கு அவங்க இவங்க சபையில் இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுன்னா வருவாங்க இப்படின்னு எத்தனையோ இருந்தாலும், எனக்கு எதுவும் தெரியாது, என்னை நான் பாவியாயிருந்தபோது என்னை தேடி வந்தார் அவர், நான் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த போது என்னை அவர்தான் முதன்முதலாக பார்த்தார், அதனால எனக்கு வேற காரியங்கள், எனக்கு பசிக்கிறது, எனக்கு உடுக்க உடை இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு சம்பளம் இல்லை, அந்த எதுவுமே என்ன இல்லைன்னு கேட்டால் அவளுக்கு அழுகை இல்லை. அவளுக்கு அழுகையெல்லாம் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தேன், இப்பொழுது பார்க்க முடியல அப்படிங்கிறதான். இந்த அன்புதான் அருமையான சகோதரர்களே,
நமக்கு ஆண்டவர் பேர்ல வேண்டும். ரெண்டாவது ஒரு ஸ்திரீ யார் அப்படின்னு கேட்டால் அந்த பெத்தானியா மரியாள். பெத்தானியா மரியாளுடைய கதையும் கூட ஏறக்குறைய இப்படிதான். அந்த லூக்கா 10 அவர்களுடைய கதையை பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள் அப்படிங்கிற ரெண்டு பேர், அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கூட என்ன இல்லைன்னு கேட்டால் பெற்றோர்கள் இல்லை, பெற்றோர்கள் இருக்கிறது போலவே அதில் எழுதப்படவே இல்லை. அந்த அவர்களுடைய குடும்பத்திலே நடக்கிற சோகங்கள்லையும் பார்த்தால் அவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை. ஒருவேளை தாய் தகப்பன்மார்கள் இறந்து போயிருக்கலாம். எனவே ரெண்டு அக்காமார்கள் ஒரு தம்பி அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையிலே ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார். அந்த வீட்டிலே மார்த்தாள் அவளை ஏற்றுக்கொண்டாள். மரியாள் அவளிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே பாதத்திலே வந்து உட்கார்ந்து அவள் உட்கார்ந்து அமர்ந்து பேசி கொண்டிருந்தாள். ஆண்டவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவர் என்ன பேசியிருப்பார்? ஆண்டவர் வந்து தன்னுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு, என் பிதா உங்களுக்கு இருக்கிறார், பரலோகத்திலே அன்பின் பிதா இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த மூன்று பேருக்கும் தேவனுடைய பரலோக தகப்பனை அவர் காண்பித்திருந்திருப்பார். ஆண்டவர் இடத்துல பேச பேச அவளுக்கு என்ன செய்து விட்டதுன்னு கேட்டால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த 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 வெளிப்பாடுகளை, தேவனை பற்றினதான அன்பு, பிதாவை பற்றினதான அன்புடைய அந்த அன்பை பற்றினதான வெளிப்பாடுகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசை வந்து விட்டது. இப்போ நமக்கு வந்து தேவனுடைய வார்த்தையும் அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்கணுங்கிறது ஒரு வகை. ஆனால் பிரசங்கத்திலே இப்போ இயேசு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவள் என்னத்தை தான் கவனித்தாள் அப்படின்னு கேட்டான். அந்த பிரசங்கத்திலே இயேசு அவர்களை எப்படி நேசிக்கிறார், பரலோக அன்பின் பிதா அவர்களை எப்படி நேசிக்கிறார் அப்படிங்கிற வெளிச்சங்களை அவள் கேட்க 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 கேட்க, ஆண்டவர் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரா, எனக்காக பரலோகத்திலே பிதா இப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவள் அதை கேட்க கேட்க, அவளுக்கு பசிக்கல, அவளுக்கு வீட்டு வேலை செய்யணும்னு தோணலை, அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தோணலை, தன்னுடைய சொந்த சகோதரியே என்ன நினைப்பாளுங்கிறது கூட அவளுக்கு தெரிய தோணலை. சில நேரங்களில் சகோதர சொல்லே சட்டத்திட்டம் என்பது வேறு, அர்ப்பணிப்பு அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதனுடைய இது என்பது வேறு. உதாரணமாக இயேசு 12 இருக்கும்போது தேவாலயத்திற்கு போனார். அந்த எருசலேமிலே பண்டிகைக்கு அவங்க அப்பா அம்மா கூட போறாரு. இப்போ சட்டத்தின்படி அவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, சட்டத்தின்படி அவர் வந்து அப்பா அம்மா கூட பண்டிகை முடிந்த உடனேயே யோசேப்பு மரியாளோடு கூட திரும்பி போயிருக்கணும். இதுதான் சட்டம். அல்லது இதுதானே ஒரு நல்ல பிள்ளைக்கு, ஒரு பிள்ளை வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு இதுதானே அடையாளம். அப்பா அம்மா என்ன ஐயோ தேடுவாங்களே நான் போகணுமே அப்படின்னு போகிறது தானே ஒழுங்கு அப்படின்னா, ஆமாம் இதுதான் ஒழுங்கு, இதுதான் சட்டம், இப்படிதான் இருக்க வேண்டும். ஆனா இப்போ மரியாளும் யோசேப்பும் திரும்பி வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், மகனே ஏன் என எங்களுக்கு இப்படி செய்தாய், நானும் அப்பாவும் எவ்வளவு கவலைப்பட்டு விசாரத்தோடு தேடி இப்போ 3 பிரயாணமோ அல்லது எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நடந்தாங்களோ தெரியல, அவ்வளோ தூரம் நடந்து திரும்ப நடந்து எருசலேமுக்கு வந்து வர்ற அளவுக்கு இப்படி நீ பண்ணிட்டியப்பா, நீ கூட வந்திருக்கணும் அல்லவா, நீ பண்ணது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும் பொழுது நம்ம கேட்டால என்ன சொல்லுவோம், ஆமாம் அவர்கள் கேட்கிற சரிதானே, அவர்கள் சொல்லுகிறது பிள்ளைன்னா அப்படித்தானே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அங்குதான் ஒரு ரகசியம் இருக்கிறது, அல்லது அங்குதான் ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார். ஆண்டவர் வந்து சாரிம்மா சாரிப்பா நான் வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாதான், சாரி மன்னிச்சுங்க அப்படின்னு பேருக்கு கூட சாரி கூட கேட்கல. அதற்கு பதிலாக நீங்க ஏன் என்னை தேடினீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏப்பா நீ பண்றதையும் பண்ணி போட்டு இப்ப கேள்வி வேற, எங்களே நீ கேள்வி கேட்கறியா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் யோசேப்புக்கு. 3 பிரயாணமா வந்து இப்படி இவ்வளவு தூரம் நடந்து கை கால் வலிக்குது, இங்க வந்து கேட்டா நீ வந்து இப்படி கேட்கறியா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதுல இருக்கிற உண்மை என்னன்னு கேட்டான். அவர் தேவனோடு இருப்பதற்கு ஒரு சுதந்திரத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த சுதந்திரம் என்ன,
அது மனுஷ பார்வைக்கு பார்த்தால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது போல தோன்றும். இப்போ மரியாள் செய்ததை ஆண்டவர் ஏன் மெச்சிக்கொண்டார்? இப்போ மார்த்தாள் பார்வைக்கு மரியாள் செய்தது தவறாக இருக்கிறது, யாராக எந்த மனுஷனுடைய பார்வைக்கும் அப்படிதான் தோன்றும். ஆனா இயேசுசாமி அப்படி சொல்லியே, அப்படி அது அவர் அப்படி பார்க்கலையே, அவரு அதை வந்து அவர் பார்க்கறதோ, நீ ஏன் இப்படி கவலைப்படுறன்னு சொல்லி மார்த்தால தான் கேட்கிறாரு. தன் தாய் தகப்பனை கேட்ட மாதிரியே கேட்கிறாரு, நீங்க ஏன் கவலைப்பட்டீங்க அப்படின்னா. அப்ப என்னதான் அர்த்தம், என்னதான் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டா, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இருப்பதற்கு ஒரு சுதந்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அதற்கு பேர் கீழ்ப்படியாமை அல்ல. மரியாள் வீட்டு வேலை செய்யாம இயேசு பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற அதுக்கு எடுத்த சுதந்திரம் என்பது அது ஏதோ கீழ்ப்படியாமை அல்ல, அது ஏதோ பொறுப்பை செய்யாம இருக்கிறதுனுடைய அர்த்தம் அல்ல. அப்போ ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்பதற்கும் அல்லது ஆண்டவருடைய காரியங்கள் இருப்பதற்கும் நாம் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை. அதை மற்றவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா இயேசு இப்படி சொல்லவே மாட்டார். நாம சொல்லலாம், மார்த்தால் சொல்றதான சரின்னு நாம சொல்லலாம், ஆனா அது அல்ல, அது அல்ல. அந்த உண்மை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக சகோதரர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நடக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அநேக நேரங்களிலே மனுஷருக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் பொறுப்புகளையே பெருசாக பேசி 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 என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, மார்த்தால் சொன்ன உடனே மரியாள் எழுந்து வந்து வேலை செய்திருந்திருப்பாள் என்று சொன்னால் அது சரியானதாக இருந்திருக்க கூடும், இருந்திருக்கலாம் நம்முடைய பார்வைக்கு. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி சொல்லலையே, அவர் மரியாள் செய்யறதா சரின்னு சொல்றாரே. இப்ப நாம சில நேரங்கள்ல மற்றவங்களை குறை பேசுறமே, சகோதரர்கள் குறிப்பாக, நீ வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற, வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, அல்லது இப்படி ஏதோ ஒன்றை சொல்லுகிறோம். வீட்டு வேலை செய்ய வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சகோதரி வேதத்தை வாசித்து கொண்டு, இன்னைக்கு நான் அதிக நேரம் ஜோபம் பண்ணேன் அல்லது வேதத்தை வாசித்தேன், அதனால இன்னைக்கு சாப்பாடு சரியா செய்ய முடியல அல்லது இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், அதை இயேசுவை போலவே ஏற்றுக்கொள்ள நம்மால் முடியுமா, அல்லது நம்ம அதை உற்சாகப்படுத்துவோமா, இயேசுவை போல உற்சாகப்படுத்துவோமான்னு கேட்டா, நமக்கு சட்டத்திட்டம் தான் தெரியும். எப்பா ஒரு பையன் சொன்னா அப்பா அம்மா கூட போயிருக்கணும் இல்லங்கிற சட்டம் பேச தெரியும். மார்த்தாளை போல வேலையை கரெக்டா செய்யணும் அல்லவா அப்படின்னு சட்டம் பேச தெரியும். ஆனா இயேசு என்ன செய்யலன்னு கேட்டா, இயேசு அந்த அந்த உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார், அந்த கேட்குதலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். இப்போ பெத்தானியா மரியாளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவள் கேட்க 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 ஆண்டவருடைய அன்பை கேட்க 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 அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது அப்படின்னு கேட்டா, தன்னிடத்தில் இருக்கிறதே, அதாவது ஒரு சொல்லே ரெண்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஒன்று, ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் தியானிக்க தியானிக்க அல்லது அதிகமாய் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய அர்ப்பணிப்பும் அதிகமாக வர வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டா, நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த பெத்தானியா மரியாளுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள். அந்த யோவான் 12 அதிகாரத்திலே அந்த லாசரு உயிரோடு எழுப்பி வந்த பிறகு ஒரு வீட்டுல ஒரு விருந்து செய்கிறார்கள். அந்த விருந்துல எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது மரியாள் என்ன செய்கிறாள்னு கேட்டா, மரியாள் அவளுடைய உலகமே தனி, அவளுடைய தியானமே தனி. மார்த்தாள் வழக்கம் போல எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் இருக்குதா, நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு அவள் செஞ்சா அது தவறு கிடையாது. அவள் எந்த குறை சொல்லும் இல்லாமல் எல்லாரையும் நல்லபடியா விசாரிச்சுக்கிட்டே அவ என்ன செய்தாள், விருந்து பண்ணினால் எல்லாரையும் எல்லாருக்கும் மார்த்தாள் பணிவிடை செய்தால் அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் மரியாளுடைய தியானம் எல்லாம், யார் யார் விருந்துக்கு வந்திருக்கிறா, எங்க எங்க தூர தூரம் வந்திருக்குதா, பக்கத்துற வந்திருக்குதா, அவங்க வந்துக்கிறாங்களா, இவங்க வந்துக்கிறாங்களா, இதெல்லாம் அவளுடைய அவளுடைய வேலையே இல்லை. அந்த 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 பார்வையே அவளுக்கு இல்லை. அவளுடைய பார்வையோ இயேசு இப்பொழுது இங்க இருக்கிறார். அவருக்கு நான் ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும், ஏதோ ஒண்ணு அவருக்கு நான் அவருக்கு செய்யணும்னு அவளுக்கு ஒரு உணர்வு வந்தது. இப்போ வந்து என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இதை வைத்து கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்றார். ஆனா
ஆண்டவருடைய ஆண்டவருக்கு என்ன தேவை அல்லது ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணுமே, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா போங்க அப்படிங்கிறது அது மார்த்தால் பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போ மரியாள் என்னன்னு கேட்டா, அவள் சாப்பாடு போட்டா போதுமான்னு கேட்டா, ஆண்டவருக்கு அவள் சாப்பாடு போட்டிருக்க மாட்டாளானா? போட்டிருப்பாள். ஆனால் அது பத்தாது, அது போதாது. ஆண்டவரை இந்த உபசரிப்பு மட்டும் போதாது. அப்ப என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் கேட்டா, அவர்கள் வீட்டிலே அநேக விலை கொடுத்து வாங்கிய ஒரு என்னது ஒரு பெரிய களங்கமில்லாத விலையேற பெற்ற அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது 12:3, இப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து நம்முடைய இருதயம் தான் இப்படி இருக்கணும். நம்முடைய இருதயம் இருக்கிறது விலையேற பெற்ற களங்கமில்லாத ஒன்றை. இப்போ எது விலையேற பெற்றதுன்னு அவ தேடினா, வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தா அதுல இருக்கிறதுல, அந்த காலத்துல 300 பணம் என்பது நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அதை வித்து. ஆனா இப்ப அவளுக்கு என்ன இல்லைன்னு கேட்டா, அவளுக்கு இப்ப யார் விலையேற பெற்றதுன்னு கேட்டா, இயேசு. அவருக்கு அவருடைய பாதத்தை அவருடைய தலைக்கு இதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சா. இப்ப இங்கேயும் பாருங்கள், புத்திசாலித்தனம் சட்டதிட்டம் அப்படின்னு கேட்டா, 300 பணத்துக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாங்கிறது யூதாசுடைய யோசனை அல்லது சீசர்களுடைய யோசனையும் கூட. ஆனா இயேசுவுக்காக ஒன்றை செய்கிறது ஒரு, அது வந்து அதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ யூதா செய்த தப்பு என்னன்னு கேட்டா, இயேசுவையும் அந்த ஊர்ல இருந்த ஏழைகளையும் ஒன்றாக நினைக்கிறான் அவன். இயேசுவையும் ஏழைகளையும் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டா ஒன்றாக நினைக்கிறான். ஆனால் மரியாள் என்ன செய்யலன்னு கேட்டா, ஏழைகளோ யாரோ அவ எல்லாரை விட இயேசுதான் முக்கியமானவர். அவருடைய அவரை நான் அவர் அவருக்கு இந்த இதை நான் இதை இந்த ஒரு பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம் உண்டு. அது என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு காண்பிக்கிற தூபவிருக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு விலையேறப்பெற்ற தூபவிருக்கமாக இருக்க வேண்டும். அது எந்த மனுஷனும் முகரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கும். அந்த அந்த மாதிரி ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிற அந்த தூபத்தை போல ஒருத்தன் செய்து அவன் முகர்ந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதியிருக்கும். ஏன்னு கேட்டா, அது ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தம். அந்த முகர்வு அந்த 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 தூப வர்க்கம் அது வந்து ஆண்டவருக்கு தான் அந்த வாசனை. அந்த மாதிரிதான் மரியாள் என்ன செய்தாள் கேட்டா, ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்தாள், தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அப்போ ஆண்டவருடைய அன்பை பற்றி தியானிக்க தியானிக்க அடுத்ததாக நமக்கு என்ன நடக்க வேண்டும் கேட்டா, மரியாளை போல அந்த அர்ப்பணிப்பு தான் நம்மிடத்திலே வர வேண்டும். ஆண்டவருக்கு என்று விசேஷமானதை, அதோடு கூட மனுஷரை போட்டு குழப்ப கூடாது. மனுஷருக்கு அதை செஞ்சிருக்கலாம், அதை இதை வித்து அதை பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேருக்கு அதை செஞ்சிருக்கலாம் இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரத்தை போல விலையேற பெற்றது மனுஷருக்கு கொடுக்கிற நேரம் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆமா, மனுஷரோடு செலவிடுகிற நேரத்தை விட ஆண்டவருக்கு செலவிடுகிற நேரம் மிக முக்கியமானது, அது விலையேற பெற்றது. இந்த நேரத்துல போய் வேலை பார்த்திருந்தா இத்தனை ரூபாய் சம்பாரிச்சு இத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கலாம்னு கேட்டா, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கறது விலையேற பெற்றது. இப்படி இப்படித்தான் என்ன செய்தாள் அப்படின்னு கேட்டா, அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடலாம். மத்தேயு 23:26 இப்போ ஒரு மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தன்னுடைய புது சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை அவள் கண்டாள். இந்த பெத்தானியா மரியாளுக்கோ அவர் என்ன சொல்லுகிறாள்னு கேட்டா, 26:13, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னங்க, 4 பேர் விமர்சனம் பண்ண ஒரு காரியம்,
இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலான்னு சொல்லப்பட்டு விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து உலகத்துல எல்லா தேசங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் எல்லா நூற்றாண்டுகள்லையும் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக சுவிசேஷம் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 2000 வருஷமா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒன்றை கேட்டிருந்திருப்பார்கள். பெத்தானியா மரியாளுடைய அதை கேட்டிருப்பார்கள். இப்ப பாருங்களேன், ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மகிமையின் முதலை காண்பிக்கிறார். இன்னொரு பெண்ணுடைய காரியத்தையோ 2000 வருஷங்களாக திரும்ப 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 சொல்லிக்கொண்டே 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 இருக்கிறார். இந்த ரெண்டும் நமக்கு நம்மை ஊக்குவிக்க வேண்டாமா? ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவரை நேசித்த இந்த இரண்டு பேருடைய அற்புதமான ஜீவியம், அர்ப்பணிப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய தேடுகிறது, நாம் இது வந்து நமக்கு ஒரு நல்ல மாதிரி. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.